ஹாய், ஹலோ. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை வந்து நிறைய நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பாதிக்கப்படும் போது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது, ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லேருந்து கூட அது வரதில்லை. இன்றைக்கி ஆசிரியர்களாக அவர்களிடமே இந்த பாலியல் தொல்லை வருது. நம்ம யாரை நம்பி எங்கே விடுறோமோ அவங்கள்ட்டே இருந்து இந்த தொந்தரவுகளாக வருது. வேலையே பயிரையும் மேய்கின்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லுவோம். ரொம்ப ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். மாறிட்டு ஒருத்தர் மட்டுமே நான் குறை சொல்லக்கூடாது. இதில் பேரண்ட்ஸோட பார்த்தம் இருக்குது. என்னென்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்கள்கிட்ட அன்னன்னைக்கு என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத கேட்குறது கிடையாது, கேட்குறதுக்கான டைமும் கிடையாது. இன்றைக்கி என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. ஆஸ் எ பேரண்ட்டு பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க, வீட்டில் யாரும் மெயினாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய பாதிப்பு. சமூக கட்டமைப்பு உள்ள பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி அப்படின்ற ஒரு இதே ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும். அப்போ ஒரு பையனோ பொண்ணும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வெறுமையாக தான் இருக்காங்க. அன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அதுக்கு தவிர சொல்ல வரல. இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் தேவை. ஒரு பையனோ பொண்ணோ இன்றைக்கி என்ன சா ஒன்று தனி அது செய்ய நம்ம தவறு இருக்கும். தப்பு யாருக்கு முதல் ஆரம்பிக்கிறது நம்மகிட்ட தான் முதல் இருக்குது. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணும். இப்போ நடக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா இதை விட அது மோசமாக இருக்கும், பயமாக இருக்குது. ஸ்கூலுக்கு அனுப்பலாமல் வேணாமான்ற கூட சுச்சுவேஷன்ஸ் கூட இன்றைக்கி இருக்குமே. அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு ஸ்கூலில் இன்றைக்கி. ஸோ அதனால் ஆஸ் எ பேரண்ட்டாக இருந்து நம்ம இதெல்லாம் கண்காணிக்கணும். பையன் என்ன பண்ணுறான், பொண்ணு என்ன பண்ணுது, எங்கே பேசுது. அதனால் தான் அப்பயே சொல்லியிருக்கேன், பிள்ளைங்கன்னா வெளியே போனால் கால நேரத்தோடு வெளியே வரணும், நண்பர்கள் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி அப்போ அன்பர்டபிள் திங்ஸ். நீ எல்லாருமே நம்ம கேட்சஸ் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் யார் நல்லவங்களோ அவங்கள வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்தையும் கொண்டு வராது. அதே போல் செகண்ட் பேரண்ட் ஆகுது டீச்சர்ஸ். அங்கே தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து முதல் நல்லவங்க இருக்கும், நல்ல மைண்ட் செட்டாக இருக்கணும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதனால் மாணவ சமுதாயத்தை சரியான வழியில் அதை பயன்படுத்தணும். இது ரெண்டு பேருக்குமே உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆஸ் எ பேரண்ட் ஆஸ் எ டீச்சர்ஸ். அந்த ரெண்டு பேருமே இந்த ரெண்டு செக்டார் ஆஃப் பீப்புள்ஸுமே கரெக்டாக இருந்தால் மாணவ சமுதாயம் எந்த விதத்திலும் சீரழிக்கப்படாது, தவறான வழிக்கு போக மாட்டாங்க. இங்கே ரெண்டு இடத்துலையும் ஒரு பெரிய லேக் இருக்குது, ஒரு வெற்றிடம் காணப்படுது. அவன் அந்த இடத்த அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாளில் ஒரு குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா நம்ம எல்லா இடங்களிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் முக்கியமானது. தேங்க்யூ.